விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 கார்த்திகை மாதம் 12ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல பிற்பகல் 3:24 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போ திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள், நீங்க திருவாதிரை புனர்பூசத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த சந்துரு சந்துருன்னு மானஸ்தன் ஒருத்தன் இருப்பான், ஆயால் எவ்வளவு போய் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். கொஞ்சம் ரோஷம், மானம், சூடு, சொரணை, கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இறங்கி வந்து என்ன பண்ணி தொலைகிறது, வேற வழி இல்லை அப்படின்னு கொஞ்சம் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது திருவாதிரை புனர்பூசங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா என்ன பரிகாரம், இந்த சந்துரு மானஸ்தன் சந்துரு எங்கே போயிட்டான் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சக்தி விகடன் நேயர்கள் என்ன பரிகாரங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். ராமபிரானோட பட்டாபிஷேக காட்சி எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு கௌரவம், எவ்வளவு மதிப்பு, அத்தனை தெய்வங்களும் தேவர்களும் வந்து நின்று வாழ்த்தின ஒரு காட்சி. அந்த காட்சியை கண்ணால் பார்க்கறதுக்கே நம்ம பிறவியில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம மூதாதையர்கள் சொர்க்கத்துல இடம் கிடைக்காதவர்கள் மேலிருந்து கீழே பார்ப்பாங்களாம், என் சந்ததியில யாராவது ராமநாமத்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அந்த வேதம் போற்றின உத்தமரோட பெயரை இன்னைக்கு மனசுல உச்சரிச்சுட்டு வார்த்தைகளால் உச்சரிச்சுட்டு அந்த பட்டாபிஷேக ராமரோட படத்தை போன்ல டிபியா பாக்குறதோ, பக்கத்துல ராமர் சன்னதி இருந்தா துளசி தீர்த்தம் சாப்பிட்டு அந்த பட்டாபிஷேக காட்சியை கண்ணால பார்த்துட்டு போறதுங்கிறது ரொம்ப உச்சிதம். ஸ்ரீரங்கத்துல ரெங்கநாதர் சன்னதிக்கு கிழக்கு வாசல்ல கீழே பட்டாபிஷேக ராமர்னு இருக்கார், மேற்கு வாசல்லையும் பட்டாபிஷேக ராமர் இருக்கார். காலையில அங்க போகணும், மாலையில இங்க வரணும். அப்போ இந்த ராமரோட வழிபாடு எடுத்துட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் திருவாதிரை புனர்பூசத்துல இருந்து அந்த ராமரோட வழிபாட இன்னைக்கு எடுத்துக்கங்க. இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்திலையும் திருவோண நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் புன்னகை தேசம், புன்னகை மலர்கள், எபாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள்ங்கிறது இருக்கும். ஆனால் பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் அசௌகரியமான தடுமாற்றத்துக்குரிய பிரயாணங்கள், இரண்டு கால்களும் கொஞ்சம் அசந்து போய் வலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, கழுத்து பகுதி வலிக்கிறது, முதுகு தண்டுவட பகுதி வலிக்கிறது, கொஞ்சம் தலை பாரம் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள், எல்ல தெய்வங்கள், அதுல ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும்தான் நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறதையும் என்னால சொல்ல முடியும். பண பரிவர்த்தனைகள், பங்கு பரிவர்த்தனைகள், பொருளாதார குடுக்கல் வாங்கல்கள், சகோதர சகோதரிக்குள்ள இருந்த சொத்துல இருந்த பிரச்சனைகள், நாணயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் தடுமாறி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். வாக்கு மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சும்மாவே கொஞ்சம் ரோசம் ஜாஸ்தி வரும். யாராவது ஏதாவது சீண்டிட்டாங்கன்னா அதை நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே போராடக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு ரோஷம், கொஞ்சம் சூடு, சொரணை, வெக்கம், இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி நல்லா கவனிச்சுக்கோங்க. விஸ்வாமித்திரருக்கே ஒருத்தர்கிட்ட பணிந்து பேசும்பொழுது தான் இப்போதான் நீ பிரம்மரிஷிங்கிற பட்டம் கிடைக்குது. அப்போ நீங்களும் பணிந்து நயந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களோட வீராப்பு, உங்களுடைய வரட்டு பிடிவாதம், முரட்டு பிடிவாதம், இதெல்லாம் கொஞ்சம் தனிந்து விட்டு கொடுத்து வந்தால் இன்றைய நாளில் காரியங்கள் சாதிச்சிடலாம்.
மிதுனராசி நேயர்களே, காரியம் பெருசா வீரியம் பெருசா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், சூசகமா இருங்க, சூதானமா இருங்க, நிறைய காரியங்கள் சாதிக்கலாம். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, காதையில் காலையிலேயே அன்பு மழை, பாச மழை, பரஸ்பர ஒப்பந்த மழை அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும், நிறைய வரும். இதுக்கெல்லாம் உருவம் ஏதாவது இருக்கா? ஆனா தீஸ் ஆர் இன்டான்ஜிபிள், கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த அன்பு பாசம், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, இதுக்கெல்லாம் ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி. வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தரும், எரிபொருள் நிரப்பக்கூடியவங்களே. உங்க வார்த்தைக்கு சபையில மதிப்பும் மரியாதையும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். நீங்க சொல்ற சொல் ஒன்னொன்னும் சபையை வெல்லும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள். மாமனார், மைத்துனர், மாமியார் இவங்க விதத்துலலாம் நிறைய சந்தோஷமான இனிமையான செய்திகள் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்க திறமைக்கான பாராட்டும் பரிசும் உங்களை தேடி வரும். அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கலக்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். என்னது பயம், எல்லாம் சிவமயம் என்பார், எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு இன்னைக்கு திடுக்கிட்டு ஒரு ஆஹா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே, கிளப்பிட்டாங்களே ஏழ்றைய அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தோட நம்ம சமயோஜித புத்தி தேட ஆரம்பிக்கும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய ஒரு நிலை, எதிரிகளுடைய பலம் கொஞ்சம் அதிகரித்து காண்பதற்கான சாத்தியம் நிறைய உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், கம்முன்னு இருந்துடணும், ஜம்முன்னு இருக்கக்கூடாது, உம்முன்னு இருக்கக்கூடாது. ஜோதிடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு கோபம் வராது, ஆத்திரம் வராது, அழுகை வராது, அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு தருணமாகவே சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். கேளிக்கை, வாடிக்கை, விருந்து இதற்கெல்லாம் அழைப்பிதழ்கள் வந்த வண்ணம் இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பழைய நினப்புடா பேராண்டிங்கிற மாதிரி இந்த ஆத்துல குவிச்சது, மணல்ல விளையாண்டது, தெருவுல ரசிச்சது, இந்த மாதிரிலாம் திருப்பி இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, அன்னைக்கு விளையாடுறதுக்கு எவ்வளோ இடம் இருந்தது, இன்னைக்கெல்லாம் விளையாடுறதுக்கு இவ்வளோ இடம் இல்லையே, என் மனம் வெளியில போகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருக்கும். என் மனம் ஊஞ்சலை போல் முன்னும் பின்னும் அசையும், ஆனா அதை யாரோ கயிறு போட்டு கட்டி வச்சிருவாங்க, இந்த கைத்தை எப்படி அவுக்கலாங்கிற யோசனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மாலை பொழுதுல ஒரு சந்தோஷமான செய்தியை சந்திரன் உங்களுக்காக தரப்போறார். இனிப்பு பொருள், மனதிற்கு பிடித்த உணவு பதார்த்தங்கள், பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், என்னுடைய பாரம்பரியம் இது அப்படின்னு சொல்றதுல ஒரு பெருமை, கௌரவம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை சகோதர சகோதரிகள்ல இந்த திடீர் பாசம், திடீர் சொம்பு, திடீர் சாமியார், இந்த திடீர்னு உருளுதான், திடீர் திடீர்னு ஓடுதான், அந்த மாதிரி திடீர்னு தான் எல்லாம் நடக்கும். பழைய கடன்கள் அடைகிறது, பொருளாதார ஆதாயங்கள், தனப்பிராப்தங்கள், ஆனால் கொஞ்சம் வேலை அப்படியே கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய இந்த பக்கங்களை புஸ்தகத்தில் புரட்டுற மாதிரி இன்னும் இந்த வேலை முடிஞ்சோன்னு இந்த வேலை, இந்த வேலை முடிஞ்சோன்னு இந்த வேலை, இந்த வேலை முடிஞ்சோன்னு இந்த வேலை, தலை சுற்றுது அப்படின்னு இன்னும் நாலு கை இருந்தால் கூட சரியாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு நிலை துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். வண்டி வாகனத்தில் அதிகமான அலைச்சல் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கூட்ட நெரிசலில் ஸ்தம்பித்துக் கொள்ளக்கூடிய நிலை கூட துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கலாம். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களும் ஒற்றை தலைவலி, சைனஸ், அலர்ஜி, ஒரு ரகசியம் மனசுக்குள்ளேயே இருக்கும், இதை சொல்லலாமா வேண்டாமா, இதை வைக்கலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கெல்லாம் மனம் போகாத ஒரு நிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இந்த கேளிக்கை வாடிக்கை விருந்தில் கலந்துகிறதே ஒரு நல்ல விஷயம்தான், அது டெஸ்பைட் ஆஃப் எனி ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லை அந்த மாதிரி இல்லை, நம்ம மைண்டுக்கு ஒரு ஓய்வு பிரேக் அப்படிங்கிறது வேணும். எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம், ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம், ஒரே இடத்துல இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு மாதிரி துருப்பிடிச்சு போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பச்சை பசேர்னு இருக்க புல்வெளிகளை பார்க்கறது, தண்ணீர் அதிகமாக இருக்கிற இடங்களை பார்க்கறது, இயற்கை ரம்யமான இடங்கள், பறவைகளின் சப்தங்கள் காதில் கேட்க, விருச்சிகராசி நேர்களே உங்கள் மனசில் இருக்க கதவை திறந்து வச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் நிறைய அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தை யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா இந்த உலகமும் உங்களை யதார்த்தமாக பார்க்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பலன்கள். தனம், குடும்பம், வாக்கு, லாபம் இதெல்லாம் இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான், உங்கள் குருவை மிஞ்சி போய் இன்னைக்கு நிற்பீங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு தெளிவுங்கிறது பிறந்துடும். நான் எங்கே போக போகிறேங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கு ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். பல பேர்த்துக்கு எங்கே போக போகிறோங்கிறதே தெரியாது, ஆனால் தனுசு ராசி நேர்களே இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிற பிளான் ரொம்ப தெளிவாக இருக்கும். பரம பவித்ரம், பங்கஜ நேத்திரம், சத்தியமேவ ஜெயத்தே, உண்மை உழைப்பு உயர்வெல்லாம் ரொம்ப பிராப்தமாக இருக்கும். பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைச்சு அதை பகிர்ந்துண்டு வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். நம்ம யாரையும் எதிரியா பார்க்கல, அடுத்தவங்க நம்மளை எதிரியா பார்த்தாங்கன்னா அப்புறம் நண்டுக்கு புளியங்காயா வச்சு நசுக்கிட்டு தானே மறுவேளை பார்க்கணும். அதே மாதிரி தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மின்சாரம், மின்னணு பொருட்கள், மொபைல் போன் சார்ஜர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடப்படுத்தினாலும் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான தருணத்திலேயே தனுசு ராசிக்காகவும் குழந்தைகள் விதத்துல நிறைய ஆனந்தம், இனிமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்.
அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எக்காலத்திலையும் எழுப்ப முடியாது. அதே மாதிரி செலவை பார்த்து பயந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வாழ முடியாது, கடனை பார்த்து பயந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. எல்லாம் சிவமயம் என்பார், எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஃபியர் அப்படிங்கிறது ஃபால்ஸ் இமோஷன் எஃப்இ அப்பியரிங் ரியல், ஃபால்ஸ் இமோஷன் அப்பியரிங் ரியல் எஃப்இஏஆர், அது ஒரு ஃபால்ஸ் இமோஷன். அந்த போர்வையை விளக்கிட்டு இந்த நாளை பார்த்தால் டெஃபினட்டா சந்தோஷம்ங்கிறது உண்டு, மடியில கனம் இல்லை, அப்புறம் எதுக்கு வழியில பயம்? மகர ராசி நேர்களே துணிந்து அடி எடுத்து வைங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குறுக்கோளிகளில் போகாம இருந்தாலே இன்னைக்கு நாள் ரொம்ப தெளிவா இருக்கும். கொஞ்சம் கால் பகுதி வலிக்க ஆரம்பிக்கும், எஸ்பெஷலா இடுப்புக்கு கீழே பாகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சுவாச பாதிப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரியங்கள் இருக்கும், அலைச்சல் நிறைய இருக்கும், மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சில இடங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ்க்காக ஒண்ணுக்கு நாலு தடவை அலையக்கூடிய நிலை, இல்லை ஒரே பொருளை தேடி ஒரு நாலஞ்சு தடவை அலைந்து வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டா கும்பராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எதிரிக்கு சவால் விடக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்கும். பண பரிவர்த்தனைகள், பங்கு பரிவர்த்தனைகள், உழைப்பில்லாத வருமானங்கள், நல்ல கிளைண்ட்களினுடைய ஆர்டர், ஏகோபித்த ஆதரவு, மகிழ்ச்சியான தருணங்கள், சிரித்து பேசி சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், கேளிக்கை வாடிக்கை விருந்தலெல்லாம் மனம் லகிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். வாகன பிரயாணங்கள் சுகம் தரும், ஆனால் அதற்கான எரிபொருள் செலவு உங்க தலையிலே தான் இருக்கும். அந்த எரிபொருள் நிரப்புற இடத்துல ஒரு வரிசையில நின்று கொஞ்சம் காத்திருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஏடிஎம் சென்டர்லையோ, இல்லை ஒரு மால்லையோ, இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ற இடத்துலையோ காத்திருப்பு அப்படிங்கிற விஷயம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உணர்ந்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். நான் ஸ்டாப் நவம்பர் சக்தி விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப் டு 50% ஆஃபர் ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 49 ஒன்லி, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.